அருமையான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த 8வது நாள் நம்முடைய 40 நாட்கள் விசுவாச வாழ்வின் பலனடையும் பயணத்தின் செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் ஒரு அருமையான காரியத்தை தியானிக்க போகிறோம். என்ன தெரியுமா? எப்படி நம்முடைய கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைப்பது? ஏனெனில் அவர் நம்மை விசாரிக்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அதைதான் 1 பேதுரு 5:7 நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சந்திக்கும் ஒரு பெரிய சவால் என்ன தெரியுமா? கவலை பாரம். இந்த கவலை பாரங்கள் நம்முடைய வாழ்வை அநேக நேரம் கனி கொடுக்க முடியாமல் மாற்றி விடுகிறது. நம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இது திருடுகிறதா இருக்கிறது. அதனால்தான் 1 பேதுரு 5:7 ஆண்டவர் நம்மை பார்த்து அன்பாய் சொல்லுகிறார், பிள்ளைகளே, நான் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அதனால்தான் இந்த அருமையான பாடல் கூட அருமையான பாடல் இப்படியாக சொல்லுகிறது. இதை ஒரு நிமிடம் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவாம். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆம்பிரியமானவர்களே, இந்த பாடல் சொல்லுகிறது போல, தேவ வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட இந்த பாடல் சொல்லுவது போல பாருங்கள், நம்முடைய கவலை பாரங்களை நாம் கர்த்தர் மேல் வைக்க பழக வேண்டியதாக இருக்கிறது. ஏன்? அப்பொழுதுதான் நாம் சமாதானமா என்ன செய்ய முடியும், வாழ முடியும். பாருங்கள், இந்த கவலை முக்கியமாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக எப்படி பிரவேசிக்கிறது என்பதை இயேசு மத்தேயு 6:25 அருமையாய் சொல்லுகிறார். பாருங்கள், வாசிக்கிறேன் பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்திலிருந்து கவலைகள் முக்கியமாக எப்படி நம் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறது என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இயேசுவின் மூலம், இயேசுவினுடைய வார்த்தைகளிலிருந்து கவலைகள் எப்படி முக்கியமாக பிரவேசிக்கிறது, அவைகள் முக்கியமாக பிரவேசிப்பதே இந்த உலக வாழ்விலே நமக்கு இருக்கும் இந்த சரீரப்பிரகாரமான தேவைகளாகிய உணவு, உடை, வீடு, இவைகளின் மூலமாகத்தான் பாருங்கள் முக்கியமாக கவலை நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிக்கிறது என்று சொல்லி இயேசு நமக்கு சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ஆம் பிரியமானவர்களே, மனுஷன் இன்றைக்கு விழுந்து போனானோ
அன்றிலிருந்தே அவனோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. ஏனெனில் நாம் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம், என்றைக்கு மனிதன் பாவத்திலே விழுந்தானோ அன்றைக்கு வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3:17 வாசிக்கும் போது வாசிக்கிறோம், பூமி உன் நிமித்தமாய் சபிக்கப்பட்டிருக்கும், நீ வேர்வியினால் என்ன செய்வாய், உன் வாழ்நாள் எல்லாம் பிழைப்பாய், வருத்தத்தோட ஆகாரத்தை சாப்பிடுவாய் என்று சொல்லி அங்கே பாவத்தின் நிமித்தமாய் வருகிற சாபத்தை தேவன் அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த நாள் முதற்கொண்டு பாருங்கள், மனிதனோட வாழ்க்கையில எப்பொழுதுமே பாருங்கள், சிறு வயதா இருக்கும் போது தெரியாது, ஆனா எப்போ படித்து முடித்து வேலைக்கெல்லாம் வருகிறோமோ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நபரனுடைய இருதயத்துக்குள்ளே இந்த கவலை உட்புக ஆரம்பித்து விடுகிறது. என்னோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, எப்படி எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா, என் அனுதின தேவை சந்திக்கப்படுமா படாதா, என் வாழ்விலே நான் ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையை நான் வாழ்வேனா வாழ மாட்டேனா, நல்வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இப்படிப்பட்ட சிந்தைகள் பாருங்கள். இங்கே இயேசு அதை தான் சொல்லுகிறார், எண்ணத்தை உண்போம் குளிப்போம் உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஏன் சொல்லுகிறார், இந்த கவலை அப்படியே மனிதனை நெருக்க ஆரம்பித்து விடுகிறது. பாருங்கள் பாருங்கள், இந்த ஆண்டவர் இந்த வசனத்திலேயே சொல்லுகிறார் பாருங்கள் பாருங்கள், எண்ணத்தை இந்த சரீர பிரகாரமான தேவைகள் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். இயேசு இங்கே மத்தேயு 6 பாருங்கள் 31 இப்படி சொல்லுகிறார், 32 இப்படி சொல்லுகிறார், 31-32 ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், ஏன் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரம பிதா என்ன செய்திருக்கிறாராம் அறிந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த வாழ்க்கையினுடைய இந்த அடிப்படை தேவைகளை குறித்து ஏன் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இவைகளெல்லாம் நமக்கு தேவை என்று சொல்லி தேவனுக்கு நன்றாக எனது தெரியும், ஏனெனில் அவர்தானே நம்மை இந்த உலகத்தில் உண்டாக்கினவர். ஆனால் பாருங்கள், பாவத்தின் நிமித்தமா இன்றைக்கு நாம் தேவனிடத்திலிருந்து பிரிந்து போனபடியினால்தான் இன்றைக்கு வாழ்க்கை வருத்தம் நிறைந்ததாய் மாறிவிட்டதுனாலதான் இந்த காரியம், இதை குறித்த இந்த சரீர பிரகாரமான தேவைகளை குறித்த அந்த எண்ணங்கள் அந்த கவலைகள் மனுஷனை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறது, நெருக்குகிறதா இருக்கிறது. பாருங்கள், இது மனுஷனோட வாழ்க்கை ஒரு சந்தோஷமாய் வாழ முடியாமல் ஆக்கி விடுகிறது. அதனாலதான் இந்த காரியத்தை பாருங்க, இந்த முக்கியமான காரியத்தை குறித்த காரியத்தை தேவன் அறிந்திருக்கிறபடினால்தான் ஆண்டவர் சொல்றாரு 1 Peter 5:6-7 ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்து முடிக்க அவரோட பலத்து கரத்துக்குள் அடங்கியிருங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால். ஏனெனில் இந்த தேவைகள் எல்லாம் நம்முடைய பரமபிதா நமக்கு வேண்டியவைகள் என்று அறிந்திருக்கிறபடினால்தான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இதை குறித்த கவலைகளை எல்லாம் என்ன செய்யுங்க, தேவன் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள் பாருங்கள், இந்த இடத்துல இந்த எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை உண்போம் என்ற கவலை 2 நமக்கு வருகிறதை குறித்து இங்கே வாசிக்கிறோம். முதலாவது பாருங்கள், முதலாவது இங்கே இயேசு கிறிஸ்து 25 எண்ணத்தை உண்போம் உடுப்போம் குடிப்போம் என்று பேசும்போது அது எந்த அர்த்தத்திலே சொல்ல வருகிறார் பாருங்கள். என்னைக்குமே வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது முதலாவது இந்த எண்ணங்கள் எந்த விதத்தில் வேலை செய்கிறது என்றால், என்னுடைய அடிப்படை தேவை சந்திக்கப்படுமா மாட்டாதா, இதை நம் இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையிலிருந்து காணலாம். அவர்கள் பாருங்கள் வனாந்திரத்துக்கு வருகிறார்கள், வந்தவுடன் அவர்களுக்கு உணவில்லை, உணவு தேவை, அன்றாட அந்த மன்னா அவர்களுக்கு தேவைப்படுகிறது. பாருங்கள் அந்த தேவை இருந்தவுடன் அவர்கள் பாருங்கள் அங்கே முறுமுறுக்கிறதை காண்கிறோம். பாருங்கள், என்றைக்குமே நம்முடைய வாழ்விலை கவலை இப்படிதான் முதல் கட்டமாக ஆரம்பிக்கிறது. நம்முடைய அன்றாட தேவை பற்றிய கவலை தான் முதலாவது ஆரம்பிக்குது பாருங்க, அது நம்மை நெருக்க ஆரம்பிக்கிறது. இப்படிதான் கவலை பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கிறது பாருங்க. பின்பு இப்படி அடிப்படை தேவை சந்திக்கப்படுமா என்ற நிலையில் ஆரம்பித்து பின்பு அது அடுத்த கட்டத்துக்கு போய்விடுகிறது. அதை இந்த மத்தேயு 6:28 வாசிக்கலாம்,
அங்கே ஆண்டவர் இப்படி சொல்றார், உடைக்காகவும் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளின் ஒன்றை போலாயிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த வசனத்தின் மூலமாக இந்த கவலை எப்படி அடுத்த கட்டத்திற்கு இன்னும் அதிகமான கவலையை எப்படி மாறுகிறது என்று சொல்கிறார். என்ன சொல்ல வருகிறார்? முதலாவது அடிப்படை தேவை சந்திக்கப்படுமா என்ற கவலை ஆரம்பித்து, பின்பு எனக்கு ஒரு நல்ல செழிப்பான வாழ்க்கை உண்டாகுமா? அதாவது பாருங்க, உடை அடிப்படையா உடுத்துறது ஒரு விதம், ஆனால் அந்த அந்த உடை ஒரு நல்ல ஆடையாக, கொஞ்சம் விலை உயர்ந்த நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல ஆடையா இருக்கணும் அப்படிங்கிறது விரும்புறது அது அடுத்த கட்டம். பாருங்கள், அதை தான் இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். முதலாவது அன்றாட தேவையாகிய மன்னா பத்தி கவலைப்பட்டாங்க, மன்னா கிடைத்தது. மன்னா கிடைத்தது பிறகு பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு என்னாம 11 அதிகாரத்துல அவர்கள் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னது, இந்த மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்க நாக்கு புளிச்சு போச்சு, இப்ப எங்களுக்கு ஒரு இறைச்சி கிடைக்காதா, இன்னும் கொஞ்சம் இந்த இந்த மன்னாவோடு சேர்த்து இன்னும் ஒரு நல்ல உணவு எனக்கு கிடைக்காதா, இன்னும் கொஞ்சம் டேஸ்டான உணவு. நாங்கள் எகிப்திலே நல்ல கீரை சாப்பிட்டோம், வெள்ளப்பூண்டு சாப்பிட்டோம், இப்படி விதவிதமா சாப்பிட்டோம், இந்த மாதிரி இன்னும் வெறும் அடிப்படை உணவோடு கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்டா நல்லா சாப்பிட்டா இறைச்சி கிடைக்காதா என்று புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். இது எது, இந்த இந்த கவலை எதை பற்றிய பற்றி பேசுகிறது? முதல்ல ஆரம்ப தேவை சந்திக்கப்படுமா என்று கவலை ஆரம்பித்து, பின்பு ஒரு நல்ல நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல செழிப்பான வாழ்க்கை உண்டாகுமா என்று கவலை என்ன செய்கிறது, பெருக ஆரம்பிக்குது. பாருங்க பாருங்க, இந்த விஷயத்துல இந்த இந்த கவலையெல்லாம் எப்படி உண்டாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க நம்ம ஏற்கனவே வாசித்தோம், இவைகளெல்லாம் நமக்கு தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும்னு ஏற்கனவே இயேசுவே சொல்றாரு. ஆனா எப்படி இந்த கவலை பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்குது? இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது நம்மளோட உள்ளத்துல ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி வருது? இப்ப இந்த அடிப்படை தேவை சந்திக்கப்படுறது, ஒரு நல்ல நன்மை நிறைந்த செழிப்பு நிறைந்த வாழ்க்கை எனக்கு வேண்டுமே, அந்த வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பாத்தீங்களா, அங்கதான் கவலையே ஆரம்பிக்குது. பாருங்க, ஏன்னா ஆண்டவரே நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என்னது, என்ன 24:1 ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு என்னது பிரியம். நம்முடைய தேவைகளை சந்திப்பதும் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதும் அது தேவனுடைய சித்தத்துல ஏற்கனவே அவரோட மனதில் இருக்குது. தேவன் அதனால்தான் எபிரேயர் 14:14 சொல்றார், நிச்சயமாவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்கிறார். பாருங்க, கானான் தேசம் அதை பற்றியதான். கானான் தேசத்தை குறித்து நாம் உபாகமத்தில் வாசிக்கும் போது அது ஒரு நல்ல தேசம், ஒரு குறைவில்லாத தேசம், சகல நன்மைகள் நிறைந்த ஒரு செழிப்பான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய அடிப்படை தேவையை சந்திக்கிறதுல இருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நல்ல நிலைமைக்கு உயர்ந்து ஒரு நல்ல செழிப்பான வாழ்க்கை வரைக்கும் அவர் ஏற்கனவே தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு மனுஷன் பாவத்து நிமித்தமா என்ன ஆகிட்டா, இந்த ஆசீர்வதிக்கும் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டதுனாலே இன்றைக்கு இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனோட ஒத்தாசையும் உதவியும் ஆசீர்வாதமும் இல்லாதபடினால இப்போ இவைகளை பெறுவதற்கு நான் என்ன பண்ண வேண்டும் என்ற கேள்வி வந்து விடுகிறது. நான் என்ன பண்ணணும்? அப்ப பாருங்க, நான் என்ன பண்ண வேண்டும் என்று நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே பாருங்க, கவலை முத்தி பெருக ஆரம்பிச்சிருது. கவலை மேல கவலை. அதனாலதான் இயேசு திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க, எண்ணத்தை உண்போம் குடிப்போம் உடுப்போம் என்பதற்காக கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி மத்தேயு 6:31 இப்படி கவலைப்படாதீங்க. இந்த பாருங்க, மத்தேயு 6:25-34 திரும்ப திரும்ப கவலைப்படாதீர்கள் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமா நல்ல செய்தி என்னது, தேவனிடத்திலிருந்து பாவத்தின் மூலமாய் பிரிக்கப்பட்ட நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய ரத்தத்தினாலே உண்டான அந்த பாவ மன்னிப்பின் ரட்சிப்பின் மூலம் மறுபடியும் தேவன் எனக்கு தகப்பனாய் என்ன செய்து விட்டார், மாறிவிட்டார். இப்ப மறுபடியும் தேவனோடு எனக்கு ஒரு தொடர்பு என்ன செய்து விட்டது, உண்டாகிவிட்டது. ஆதலால் இப்போ நான் உட்கார்ந்து விட்டு எண்ணத்தை உண்போம் முடிப்போம் உடுப்போம் என்று சொல்லி என்னோட வாழ்க்கையின்காக இதை பெறுவதற்கு நான் என்ன பண்ணணும்,
என் அடிப்படை தேவை சந்திக்கப்படுறக்க நான் என்ன பண்ணணும், ஒரு நல்வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை பிறகு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இனி எனக்கு இல்லவே இல்லை பாருங்க. ஏன்னா நான் என்ன பண்ணணும், இதை பெறுவதற்கு நான் என்ன பண்ணணும்ங்கிற கேள்வி வரும்போது தான் கவலை வருகிறது. ஏன்னா நம்ம சாதாரண மாம்ச மனிதர்கள் தான், நம்மளால பாருங்க இயேசுவே சொல்றாரு, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாதுங்கிறார். தேவனோட உதவி இல்லாம நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய உதவி, தேவனுடைய கிருபை இல்லாம நம்மளோட வாழ்க்கையில ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதை குறித்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லும் போது பாருங்க, ஏன்னா நம்ம நம்ம வாழ்க்கை இயலாமை நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறபடினால பாருங்க கவலை தான் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும், அதுதான் நம்மளோட பங்கா இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இந்த கவலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நமக்கு சொல்லுகிற முதல் செய்தி, நல்ல செய்தியே என்னது, அவர் சொல்லுகிறார், என்னுடைய அருமை பிள்ளைகளே உங்கள் பரமபிதா, அதாவது அவர் என்ன சொல்ல வராரு, இவ்வளவு நாளும் தேவனுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை, நம்ம பாவத்துல விழுந்து போயிட்டு, ஆனா என்றைக்கு இயேசுவின் மூலம் உண்டான அந்த ரட்சிப்பை, பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொண்டோமோ அன்றே தேவனுக்கும் நமக்கும் தொடர்பு உண்டாகி விட்டது. ஆதலால் அவர் என்ன சொல்றாரு, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான வசனம் மத்தேயு 6:33 அவர் சொல்றாரு, முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை என்ன செய்யுங்க தேடுங்க. அப்போ சொல்ற பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, கவலையை மேற்கொள்வதற்கு தான் ரொம்ப முக்கியமா அவர் சொல்றாரு, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது அவர் என்ன சொல்றாரு, நான் கூட்டி கொடுப்பேங்கிறார், நான் தருவேன், நீ கவலைப்பட வேண்டியது இல்லை. பாருங்க அப்படிதான் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு தந்தார், மன்னாவை வானத்திலிருந்து பொழிந்தார். பாருங்க அதை எதை குறிக்குது, அவர் சொல்றாரு நான் உன் தேவைகளை சந்திப்பேன், அது மாத்திரம் இல்ல ஒரு நல்ல செழிப்பான ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கைய, அந்த கானாந்தேச ஆசீர்வாதமாகி அந்த அந்த வாழ்க்கைய அவரே தருவேங்கிறார். நீ அதுக்காக என்ன செய்யணும்னு உட்காந்து மண்டையை உட்காந்து என்ன செய்ய வேண்டிய உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஏன்னா அவர் நம்மை ரட்சிக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்கள் அவர் என்ன நமக்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உலக தொற்றுமாவே அவர் வந்து முடிவு பண்ணி தான் நமக்கு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். பாருங்கள் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாமல் மேலாக்குவேன், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று நாம சொல்லலா, தேவன் தான் தம்முடைய குமாரனாகி இயேசுவின் மூலம் என்ன செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அவர் இப்படி சொல்லி இருக்க இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர் நான் சொல்லி இருக்கனால இப்ப நீ என்ன பண்ணாத, இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதை பெறுறதுக்கு நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், அந்த யோசனை இனி நமக்கு தேவையே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு அந்த 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 அடிமைத்தன வாழ்விலிருந்து இயேசுவின் மூலம் நம்மளுக்கு விடுதலை ஆகி விட்டதுனால இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் முதல் காரணம் தான், ஏன் உன்னுடைய கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடலாம், ஏன்னா நம்முடைய தேவைகளை அறிந்து அவளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். தேவ பிள்ளைகளை நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நம்முடைய தகப்பன், நம்முடைய அப்பாவா இருக்கிறார். தேவ பிள்ளைகளை எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா, எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா, அவர் நம்முடைய அப்பாவா இருக்கிறார், யாரோ ஒருத்தர் கிடையாது, அவரு அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறபடினாலதான் அவர் சொல்றாரு, நான் உனக்கு இவைகளை எல்லாம் என்ன செய்வேன், கண்டிப்பா கூட்டி கொடுப்பேன், நீ வருத்தப்படாத, கவலைப்படாத, இதை பத்தியே யோசிக்காத அப்படின்னு நமக்கு என்ன செய்யறாரு, கேரண்டியா என்ன செய்யறாரு, சொல்லுகிறார் தேவ பிள்ளைகள். அப்போ கவலைகளை ஏன் பட வேண்டாம், கவலை பாரங்கள் எல்லாம் ஏன் இப்ப கர்த்தர் மேல் வைத்து விடலாம், இதுதான் காரணம், இதுதான் அதுக்கு இது, ஏன்னா என்னுடைய தேவைகளை அறிந்த தகப்பன் எனக்கு இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை. ஹாலேலூயா, எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா தேவ பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய சந்தோஷம். அப்போ நம்முடைய தகப்பன் நம்முடைய தேவைகளை அறிந்து இப்ப அவைகளெல்லாம் கூட்டி கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறபடினால இப்போ ரெண்டாவது காரியம் எப்படி, அப்ப முதலாவது காரியம் நம்ம பார்த்தோம், எப்படி கவலை நம்ம வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கிறதுன்னு சொல்லி, நம்முடைய சரீர பிரகாரமான அந்த தேவைகள் மூலமா தான் பிரதானமாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகள் என்ன செய்து பிரவேசிக்கிறது. கவலைக்கு காரணம் என்ன, அந்த தேவை குறித்த அந்த எண்ணம் வரும்போது இதை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறது தான் அந்த கவலைக்கு என்ன செய்து விடுகிறது, காரணமா என்ன செய்திருது, மாறிடுது.
அப்ப ஏன் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு. இதான் முதல், இதுதான் ரெண்டாவது முக்கியம், ரெண்டாவது காரியம் நம்ம இன்னைக்கு பார்த்த ரெண்டாவது காரியம். ஏன்னா ஏசு கிறிஸ்துவின் மூலமாக, அவரால் உண்டான பாவ மன்னிப்பின் மூலமாக, அவரால் எனக்கு உண்டாயிருக்கிற அந்த விடுதலையின் மூலமாக, இன்றைக்கு தேவன் இயேசுவின் மூலம் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். நான் இப்போ அதன் மூலம் உன்னதமான தேவனுடைய பிள்ளையாக என்ன செய்யப்பட்டிருக்கேன், மாற்றப்பட்டிருக்கிறேன். அதனால அவர் என்னோட தேவைகளை அறிந்திருக்கிறபடினால் அவரே எனக்கு எல்லாவற்றையும் என்ன செய்வார், கூட்டி கொடுப்பார். நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மூன்றாவது காரியமாக தேவ பிள்ளைகளே, அப்போ கூட்டி கொடுப்பார்னா இந்த கூட்டி கொடுக்கிற அந்த தேவையை எப்படி அனுதின வாழ்க்கையில பெற்றுக்கொள்றது, அது எப்படி கவலையெல்லாம் அவர் மேல வச்சுட்டு இப்போ கூட்டி கொடுப்பாருன்னு தெரிஞ்சுட்டு ரைட் நல்லா தான் இருக்கு, ஆனா அனுதின வாழ்க்கையில இதை எப்படி, இந்த சத்தியத்தை எப்படி செயல்படுத்துறது, அதை தான் பிலிப்பியர் 4 ஆண்டவர் நமக்கு அழகாக எழுதி வைத்திருக்காரு. பாருங்க தேவ பிள்ளை, பிலிப்பியர் 4 6 இப்படி சொல்லுகிறது பாருங்க. பிலிப்பியர் 4:6 சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. அப்படின்னா என்னது, எப்பெல்லாம் என் அடிப்படை தேவை எப்படி சந்திக்கப்படும், எப்படி ஒரு நல்ல செழிப்புள்ள வாழ்க்கை எனக்கு உண்டாகும், இப்படிப்பட்ட கவலையெல்லாம் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த கவலை எண்ணங்கள்லாம் வரும்போது என்ன பண்ணு, எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை. அப்படின்னா என்னர்த்தம், ஆண்டவரே இயேசுவே சொல்றாரு பாருங்க, அவருடைய கர்த்தருடைய ஜெபத்துல சொல்றாரு, அன்றைக்கு அப்பத்தை எனக்கு என்ன செய்யுங்க தாரும் என்று ஜெபியுங்கன்னு சொல்லித்தர. அப்ப அததான் அவர் சொல்றாரு. அப்ப நீ என்ன செய்ய, கவலை வரும்போது உன்னுடைய தேவை குறித்த அந்த விண்ணப்பத்தை, உன்னுடைய நல்வாழ்க்கை நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த சிந்திக்கிற எதிர்பார்ப்புகளை, விண்ணப்பங்களை என்ன பண்ணு, ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலே தேவனிடத்தில் என்ன தெரியப்படுத்துன்னு சொல்ற. அப்போ தேவ பிள்ளைகளே, எப்படி நம்முடைய கவலை பாரங்களை எப்படி நடைமுறையில எப்படி விடுதலை பெற்று அந்த தேவன் தகப்பன் எனக்கு எல்லாம் கூட்டி தருவேன் வாக்கு பண்ணியிருக்காரு, அதை எப்படி நடைமுறை வாழ்க்கையில பெற்றுக்கொள்வது, அந்த கவலையின் எண்ணங்கள் என்னை வந்து மோதும் போது நான் என்ன பண்ணணும், ஜபத்திலே போய் பிதாவே இயேசுவின் நாமத்துல எனக்கு இந்த தற்சமய வாழ்க்கையில் இந்தந்த தேவை இருக்கிறது, அத மாதிரி என் வாழ்க்கையில நான் இப்படி எல்லாம் உயர வேண்டும் என்று என் உள்ளத்துல விரும்புகிறேன் தேவனே என்று சொல்லி நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலே தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும், நாம் தெரியப்படுத்த வேண்டும், தேவனிடத்தில் சொல்லிவிட வேண்டும் ஜபத்தின் மூலமாக. அப்படி சொல்லும் போது என்ன நடக்குது பாருங்க, அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது இப்படி தேவனிடத்துல நாம் சொல்லிவிடும் போது என்ன ஆகுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தி என்ன செய்து காக்க ஆரம்பிச்சிருது பாருங்க. கவலை பாரம் இப்போ அந்த எண்ணங்கள் நீங்கி இப்போ நம்முடைய மனதை ஒரு எல்லா புத்திக்கும் மேலான, இவ்வளவு நாளும் பாத்தீங்கன்னா என்ன செய்ய போறேன் இப்படியேதான் மனசு என்ன செய்துகிட்டு இருக்கு, யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இப்ப திடீர்னு பார்த்தா ஒரு வித்தியாசத்தை என் இதயத்துல உணர, ஒரு சமாதானம் எனக்கு என்ன செய்து இருக்குது, ஒரு சமாதானம் எனக்கு என்ன செய்கிறது இருக்குது. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் பாருங்க தேவனிடத்துல நம்ம தெரிவிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பலன், ஒரு பெரிய சமாதானம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்து விடுகிறது, நிரப்பி விடுகிறது பாருங்க. சமாதானம் நிரம்பின உடனே அப்ப பாருங்க, இப்ப சமாதானம் வந்துருச்சு, ஆனா பாருங்க எண்ணங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டேதான் என்ன செய்யும் இருக்கும். இப்ப நான் ஜோமி முடிச்சிட்டேன், முடிச்ச உடனே இப்ப சமாதானம் எனக்கு வந்துருச்சு, அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் என்னோட வேலைகளை செய்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த எண்ணங்கள் வருவதற்கு என்னது வாய்ப்புகள் என்ன செய்து இருக்கு. அப்போ அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உன் பாரங்களை உன் கவலைகளை இப்ப ஆண்டவர் இடத்துல தெரிய ஜபத்துல தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் இப்ப சமாதான உள்ளத்தை நிரப்பிடுச்சு, நிரப்பின உடனே அடுத்தது என்ன செய்யணுமா, தொடர்ந்து இப்ப அடுத்ததாக உங்கள் வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது உங்கள் மனதுல ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா, என்ன செய்ய வேண்டுமா, ஆண்டவர் சொல்றாரு இவைகளையே என்ன செய்ய சிந்தித்துக் கொண்டு. பிலிப்பியர் 4:8 அது சொல்றார், சிலக்க அவர் சொல்றாரு அடுத்ததாக தொடர்ந்து எப்படி இப்ப மனதின் சிந்தையில இப்ப எந்த எண்ணத்தை வைக்கணும், கவலை எண்ணத்தை விட்டாச்சு, கவலை எண்ணங்களை விட்டதுக்கு அப்புறம் இப்ப எந்த எண்ணங்களை மனதுல வைக்கணும் அப்படிங்கறத இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவர் சொல்றாரு உண்மையுள்ளவை எவ்வளோ, ஒழுக்கமுள்ளவை எவ்வளோ, நீதி உள்ளவை எவ்வளோ,
கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே என்ன செய்யுங்க, சிந்தித்துக் கொண்டிருங்கன்னு சொல்றாரு. அதாவது என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாரு, நீ இப்ப என்ன பண்ணு, இந்த கவலை பாரத்தை பத்தி, இந்த காரியத்து இந்த காரியம் இந்த தேவை இருக்க, இது எப்படி நடக்கும் பாருங்க. இஸ்ரேல் மக்கள் அப்படித்தான் பாக்குறாங்க பாருங்க. அவங்களுடைய சிச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். வனாந்திரத்துல லிட்டரலா நடக்கிறாங்க, வனாந்திரத்துல நடந்து போயிட்டு இருக்க, சுத்தி சுத்தி பார்த்தா ஒண்ணுமே கிடையாது, வெறும் வெட்டாந்தறி தான், வெறும் மண்ணாதான் இருக்கு, ஒரு குடியிருப்பே தெரியல, ஒரு பச்சை மரம் ஒண்ணும் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும் போது பாருங்க அவங்கள மனசுல என்ன வரும், ஏ நான் சாப்பாட்டுக்கு என்னையா பண்ண போறேன், எதிர்காலத்துக்கு என்னையா பண்ண போறேன், இப்படிதான் மனசுல என்னச்சியும் தோணும் பாருங்க. அததான் தேவன் சொல்ல வர. அதனால பாத்துக்க முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ இப்படியே வெட்டாந்திரி இந்த வனாந்திரத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காது, அது போல என்ன பண்ணு, எகிப்துல உனக்கு நான் என்ன செய்தேங்கிறத என்னச்சி சிந்தித்து கொண்டே இரு. அதான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துல ஆண்டவர் சொல்ல ஓ தேவைகளையே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போல தேவன் என்ன சொல்றாரு, நான் உனக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்களையும், வேதத்துல எப்படி ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், எப்படி ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை எப்படி உயர்த்தி ஆசீர்வதித்தார், இப்படி தேவன் நம்முடைய விசுவாச தகப்பன்மார்களுக்கு என்ன செய்திருக்கிறார், என்னென்ன வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்க, இதே என்ன பண்ணு சிந்தித்துக் கொண்டிருக்கேன்னு ஆண்டவர் சொல்றேன். வேற எதையும் என்ன செய்யாத, சிந்திக்காத. அதை எப்படி சிந்திக்கிறதுங்கிறத பாருங்க, மத்திய ஆறாம் அதிகாரத்துல அதையும் நமக்கு என்ன செய்யறாரு சொல்லி சொல்லித்தரார். எப்படி எப்படி இந்த மாதிரி காரியங்கள் குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கிறது அவர் சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை என்ன செய்யுங்க, கவனித்து பாருங்கள் அப்படிங்கிறாரு. ஆகாயத்து பட்சிகளை என்ன செய்யுங்க, கவனித்து பாருங்க. உன் தேவையே பாத்துக்கிட்டு இருக்க, இப்ப என்ன பண்ண, கொஞ்சம் வெளியே வந்து அழகான பறவைகள் எல்லாம் நினைச்சிப்பாரு, யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது எந்த பறவையாவது திடீரென்று இப்படி நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கீங்களா, காகங்கள் பட்டினியிலே திரள் திரளாய் சாகுகின்றன, அப்படிலாம் ஒரு நாள் நம்ம படிச்சதே கிடையாது. ஆண்டவர் பாருங்க அதான் சொல்றாரு, அந்த காகங்கள் அந்த பட்சிகள் அவங்க எந்த போய் வேலையும் செய்யல, விதைக்கல, அருகில ஒண்ணும் பண்ணல, ஆனா அவைகளையும் கர்த்தர் என்ன செய்யறார், போஷிக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். அது மாத்திரம் இல்ல பாருங்க, ஆண்டவர் இந்த நல்வாழ்க்கையை தருவது குறித்து சொல்லும் போது அவர் சொல்றாரு, வெளியில் உள்ள மலர்களை பார், அந்த மலர்களுடைய பிரகாசத்தை பார். அதை பார்க்கும்போது சாலமோன் அவ்வளவு பெரிய ராஜா, பயங்கரமா ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாய் இஸ்ரேல் தேசத்திலேயே அவங்களோட சரித்திரத்திலேயே ரொம்ப ஆசீர்வாதமா இருந்த ராஜாவே அவரு தான். மகிமையான விதத்துல கர்த்தரவனை அவரை உயர்த்தி வைத்திருந்தார். அவர் சாலமோன் ராஜா தம்முடைய சர்வ மகிமையில கூட இந்த மலர்களை போல மகிமையா அனுச்சியலையா உடுத்தலையா. அப்ப ஆண்டவர் சொல்ற, அதெல்லாம் பார், அதெல்லாம் பார்த்துட்டு இவைகளுக்கே ஆண்டவர் செய்திருப்பார் என்றார். இவைகள்லாம் என்னது, சாதாரண பறவைகள், இந்த மலர்கள் இன்னைக்கு இருக்கும் நாளை காணாம போயிரும், ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவைகளுக்கே நான் இவ்வளவு செய்திருப்பேன் என்றார். நீ யார், நீ விசேஷித்தவன், நீ யார், உனக்காக தேவ குமாரனை சிலுவையில மரித்திருக்கிறார், இவ்வளவு விசேஷித்த உனக்கு நான் இவைகளெல்லாம் செய்ய மாட்டேனோ என்று சொல்லி இப்படி என்ன செய்ய நினைத்து பாருன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ பாருங்க, இன்னையிலிருந்து நம்ம இதைதான் செய்யணும், அதெல்லாம் யோசிக்கணும். சோ ஆயத்து பறவை இது பண்றாரு, அப்போ அதே அவ்வளவு பண்றாரு, நாம நம்ம உடனே சொல்லணும், எனக்காக இயேசுவே மரித்திருப்பார் என்றார், இன்னைக்கு எப்படி என் தேவைகளை சந்திக்காமல் இருப்பார், இன்னைக்கு எப்படி என்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பார் என்று சொல்லி இப்படி இந்த காரியங்கள் மேலேயே என்னுடைய சிந்தைகளை நான் பதிக்கும் போது பாருங்கள், பாருங்கள் ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்பொழுதும் கவலையை மேற்கொண்டு ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் எப்பொழுதும் என்ன செய்யலாம், வாழலாம் பாருங்கள். அதனால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த நிச்சயத்தை கொள்ளுங்கள். எப்படி எப்பெல்லாம் கவலைங்க என்ன வந்து, நான் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், எதிர்காலம் எப்படி இருக்க போதுன்னு வரும்போதெல்லாம் எப்பொழுதும் நினைத்து கொள்ளுங்கள், நான் இன்னும் பாவி கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் என்னோட தகப்பனாய் இருக்கிறார், அவர் என் தேவைகளை அறிந்திருக்கிறபடி என்னை ஆசீர்விப்பார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, அந்த கவலைகள் என்ன வரும்போது உங்களுடைய தேவைகளை குறித்த காரியத்தை ஜபத்துல விண்ணப்பங்களை தேவனிடத்தில் என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்தும் போது, ஜபத்துல தெரியப்படுத்தும் போது பாருங்க, சமாதானம் உங்களை நிரப்பும். அடுத்ததாக அப்புறம் தொடர்ந்து பிலிப்பியர் 4:8 சொல்லுது, என்ன அதை சிந்திக்கணும்னு சொல்லுது, என்ன சிந்திக்கணுமா, அவர் சொல்றாரு நல்ல காரியங்களை சிந்தித்துக் கொண்டு கவலையை சிந்திக்காத, இன்னைக்கு நல்ல புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, நற்கீர்த்தி உள்ளவர்களோ,
நீதி உள்ளவைகளோ அன்புள்ளவைகளோ அவைகளே சிந்தி. அது என்னது? அததான் இங்க மத்திய ஐந்தாம் அதிகாரம் 26-28 வசனத்துல சொல்லாரு, ஆகாயத்து பச்சைகளை பார், மலர்களை பார், அவைகளை கூட நான் எவ்வளவு அருமையா ஆசீர்வச்சிருக்கேன், அவைகளே இது பண்ணா உன்னை நான் ஆசிரிப்பது எவ்வளவு அதிக நிச்சயம். இதுதான் பாருங்க, முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுறதுன்னு அர்த்தம். தேவராஜ்யத்தை தேடுறதுன்னா என்ன அர்த்தம்? தேவன் எப்படி இவைகளெல்லாம் எனக்கு செய்வார் என்பதை நினைத்து பார்ப்பது. அப்படி பார்க்கும் போது பாருங்கள், வேதம் பிலிப்பியர் 4:7 சொல்ற மாதிரி, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை சிந்தையை நிரப்பி நீங்கள் எப்பொழுதும் சமாதானமாய் வாழ்வீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியினால் உங்களை பலப்படுத்துவாராக. இந்த வசனத்திலே நடப்பதற்கு உங்களை அவர் வழி நடத்துவாராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். என்னுடைய பேர் ஹெகின் ஜான். இந்த நாளில் இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். மறுபடியும் இப்படிப்பட்ட இன்னொரு செய்தியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன், ஆமேன்.